வங்கிகளெல்லாம் வாங்கிகள் அல்ல, வங்கிகளெல்லாம் வெறும் வாங்கிகள் அல்ல என்று தாங்கிகளையும் வேடம் தாங்கள், தாங்கள்னா ஏரி, ஒரு வேடம் தாங்கள் போன்ற ஏரியை நம் மக்களுக்கு வெட்டி கொடுப்பதில் மனமுவந்து அதற்கு உதவி நிதி உதவி செய்த நிதி ஆதாரம் கொடுத்த திரு ஏழுமலை கடந்து வந்த வெங்கடேசன் அவர்களே, அவருக்கு உதவியாக வந்திருக்கின்ற நண்பர் அலுவலர் அவர்களே, மற்ற கிராம பொதுமக்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். வைரமுத்து சொல்கிறார் இல்லையா, மூன்றாம் உலக போர் எதற்காக வரும், அணு ஆயுதங்களை விற்பதிலோ பகிர்வதிலோ அல்ல, நீர் பற்றாக்குறை அல்லது நீர் பகிராக்குறையால் தான் மூன்றாம் உலக போரே வரும் என்று சொல்லுகிறார்கள். அதை முன்கூட்டியே உணர்ந்து நமது பிஆர் அவர்கள் இவ்வளவு தூரம் போராடி நமது கிராமத்திற்கு, இந்த பத்மநாதன் ஜான் போன்றவங்களது கிராம மக்களை, உங்களுடைய பெயர்களெல்லாம் எனக்கு தெரியவில்லை, அதனால் டோன்ட் ஃபீல் ஸ்லைட்டட், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எண்ணி பாராட்டி இந்த வேலைகளை செய்ததற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் மேலாண்மை அல்லது நீரியல் என்பது எப்படி நீரை பகிர்ந்து கொள்வது, பாதுகாப்பது என்பதில் அடங்கி இருக்கின்றது. வள்ளுவர் கூட முதல்ல முத பக்கம் கிழிஞ்சு போனால் அடுத்த பக்கமாவது பத்திரமா இருக்கும் நினச்சிக்கிட்டு புஸ்தகம் எழுதுவோம், நோட்டெல்லாம் வச்சுருப்போம்ல, அடுத்த பக்கத்தில் எழுதுவோம். முத பக்கம் கிழிஞ்சு போனால் முதல் பக்கத்தில் வள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு, கடவுள் வாழ்த்து. அது கிழிஞ்சு போயிட்டால் அதுக்கு அடுத்தது வான் மழைன்னு வைத்திருக்காரு. கடவுளே இல்லைன்னா கூட மழைதான் கடவுள் என்பதற்காகவோ என்னவோ என்று எனக்கு தோன்றுகிறது. இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் கதிரவனை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று சொன்னதெல்லாம் பொருள் இல்லாமல் இல்லை. நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், அவர்களுக்கு நேரமில்லை. இருந்தாலும் ஔவையாருடைய வாக்கு உங்களுக்கு தெரியும், நீர் உயர நெல் உயரும், வரப்புயர நீர் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கூண் உயர்வான் என்பதெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எனக்கு நான் தொல்காப்பியத்திலிருந்து ஒரு இரண்டு வைர வரிகளை சொல்கிறேன். தொல்காப்பியத்திலிருந்து இரண்டு வைர வரிகள். பெருங்குள காவலன் போல் அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனலோ. திருப்பி சொல்கிறேன் பாருங்க, பெருங்குள காவலன் போல் அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனலே. அதாவது ஒரு அன்னை பிள்ளையை பாதுகாப்பது போல பெருங்குளத்தை பாதுகாப்பவன் மிக முக்கியம். பெருங்குளத்தை பாதுகாப்பவன் முக்கியம். இது எங்கேருந்து எடுத்திருக்கு, தொல்காப்பியத்திலேருந்து எடுத்திருக்கு, வைர வரிகள். நான் இன்றைக்கு வந்த எளிமையான கூட்டத்திலே நமது பிஆர் அவர்களை பெருங்குள காவலன் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறேன். பெருங்குள காவலன், இது இந்த லா, இன்னொரு லாவும் போடலாம், இனம் சேருவது இனம்னு சொல்றாங்கல்ல அவையார், அதுலயும் அவர் தமிழ் இனக்காவலர், அதனால அதையும் பெருங்குல காவலன்கிற பொருளையும் அதை சொல்லலாம். நீங்க ரெண்டு பொருளையும் சொல்லலாம். இந்த பக்கம் நோட்டீஸ் நீங்க அடிக்கும் போது அந்த நோட்டீஸ் அடிக்கிற செலவெல்லாம் பத்மநாதன் என்கிட்ட கொடுத்துருங்க, பெருங்குள காவலன் அப்படின்னு சொல்லி பிஆர் அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதாவது வறு விசை புனலை கற்சிறை போல், கற்சிறைனா சிறைனா என்ன, தடுப்பு. கற்சிறை அப்படின்னா கல் வச்சு சிறை அமைத்தது போல் நீர் மேலாண்மையை நாம் செய்ய வேண்டும். நிறைய பேசலாம். பிஆர் அவர்களை நான் எண்ணுகிற போது நயாகரா ஃபால்ஸ் இருக்குல்ல அமெரிக்காவில் இருக்கு, நயாகரா ஃபால்ஸ் ரெண்டு நாட்டிலையும் இருக்கு, கனடாவிலையும் இருக்கு அமெரிக்காவிலையும் இருக்கு. ரெண்டு பக்கம் இருந்து பார்த்தாலும் அழகா தெரியும், ஆளுங்கட்சியில இருந்து பார்த்தாலும் அவர் அழகாத்தான் தெரிகிறாரு, எதிர்கட்சியில நின்று பார்த்தாலும் பிஆர் அழகாத்தான் தெரிகிறாரு. அதனால அவர் நயாகரா என்றுதான் நான் சொல்லி, இவ்வளவு வேலை செய்யணும்னு என்ன இருக்கு, அவர் இன்குலாப் சிந்தாபாத் என்ற கதையிலிருந்து தொடங்கியவர், இருள் நீக்கியில் இருந்து வந்து இப்ப வறட்சி நீக்கி பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றார். இருள் நீக்கி அவருடைய ஊர், அதிலிருந்து வந்து இப்ப பேர் வந்து அவருக்கு ஊர் என்ன, வறட்சி நீக்கி ஊர். அதுதான் இந்த இனம் காத்த காவலன் என்று சொன்னேன், பெருங்காவலன், பெருங்காவலன். எனவே இன்குலாப் சிந்தா பார்த்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, புரட்சி ஓங்குக,
1920 இந்திய தேசிய விடுதலையில் அது ஒரு பெரிய ஸ்லோகனாக இருந்துச்சு, ரேலியிங் பாயிண்ட், மக்களை ஒன்று சேர்ப்பதில். அந்த புரட்சியில் இருந்து அவர் வளர்ந்து இன்றைக்கு பசுமை புரட்சி, அதை தன்னுடைய மேல்வரி சட்டமாக, வாழ்க்கையின் இலக்காக கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் மனம் உவந்து பாராட்டி இந்த பொன்னாடையை உங்களுடைய பெயராலும் எங்கள் மறை மாவட்டத்தின் பெயராலும் அவர்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். நான் அங்கே சொன்னது போல வங்கிகளை எல்லாம் வெறும் வாங்கிகளாக மட்டுமல்ல, வேடம் தாங்கல்களாக ஆற்றி கொண்டே இருக்கின்ற இந்த வங்கி அலுவலர்கள் இருவருக்கும் இந்த பொன்னாடையும். பத்மநாதன் பேசுறாரு, எதிர்ப்பு வருவதெல்லாம் சகஜம், அதெல்லாம் முழுங்கிக்கணும். அப்படியே கேத்தலிக்னா என்னன்னு தெரியுமா? அது மதம் மட்டும் இல்லை, கேத்தலிக் பெல்லி அப்படின்னா கல்லை போட்டாலும் செரிக்கக்கூடிய வயிறுன்னு அர்த்தம், கேத்தலிக் பெல்லி. எதிர்ப்புகளை நாம் சமாளித்து தான் நான்லாம் வந்திருக்கிறேன் வாழ்க்கையில். அதனால நம்ம மக்கள் தானே சொல்றாங்கன்னு பொறுத்துக்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று. உள்ளூர்ல ஜானுக்கு போடுறதுனால எல்லாருக்கும் போடுறேன்னு நினைச்சுக்கங்க, எனக்கு சரியா பேர் சொல்லி உங்களெல்லாம் அழைக்க முடியல, முக்கியமானவங்களாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க.